بركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1444 ஜமாது சானி மாதம் 20 திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் அல் புஹைஜான் அவர்கள் மனித உரிமைகள், அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிகளுடைய உரிமைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்ற விடயங்களும் அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். யார் ஒரு அணுவளவேனும் ஒரு நன்மையை செய்தால் அதனை அவர் கண்டுகொள்வார். அதே போன்றுதான் ஒரு அணுவளவேனும் கெடுதிகள் செய்தாலும் அதற்குரிய கூலியையும் கண்டுகொள்வார். இந்த உலகம் என்பது சோதனைக்குரிய இடமாக இருக்கிறது. மறுமை என்பது நிரந்தர உலகம், கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு கூலி கொடுக்கப்படக்கூடிய நிரந்தர இடமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீரும். நிச்சயமாக மறுமை நாளில்தான் உலகத்திலே நீங்கள் செய்த ஒவ்வொரு அமல்களுக்குமான கேள்விகள், அதாவது நல்லமல்களுக்கான கூலிகள் நிரப்பமாக கொடுக்கப்படும். யாரெல்லாம் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார்கள். இந்த உலகம் என்பது ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பமே தவிர வேறொன்றும் இல்லை என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, பிறருடைய உரிமைகள் விடயத்திலே அல்லாஹை அஞ்சி பயந்து கொள்ளுங்கள். பிறருடைய மனிதர்களுடைய உரிமை விடயத்திலே மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே மனித உரிமை விடயத்திலே அலட்சியமாக இருப்பது, பொடுபோக்காக இருப்பதென்பது பெரும் சுமைகளை சுமக்க வேண்டிய, பாரதூரமான விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டிய, கவலை கொள்ள வேண்டிய விடயமாகத்தான் அது அமையும். அது மாத்திரமல்ல, அதிக சுமைகளையும் நீண்ட கேள்வி கணக்குக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே பிறருடைய உரிமை சார்ந்த விடயம் ஏதாவது இருக்குமானால் இன்றே நீங்கள் அதற்காக ஹலாலை தேடிக்கொள்ளுங்கள், மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை திருஹமோ தீனாரோ எதுவும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய பிறர் உரிமைகள் சார்ந்த விடயங்கள் இருக்கும் என்றால் அவைகளை நீங்கள் ஹலால் தேடிக்கொள்ளுங்கள், நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். காரணம், அவ்வாறு உரிமைகள் நிறைவேற்றப்படாமல் மரணித்து விடுவோமானால் நாளை மறுமையிலே நமது நன்மைகளை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு நன்மைகள் முடிந்தும் முறைப்பாடுகள் இருக்கும் என்றால் பிறருடைய சுமைகளை பாவங்களை சுமக்க வேண்டிய இக்கட்டான நிலைமை வருவதற்கு முன்னால் இன்றே பிறருடைய உரிமைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், அல் முஃப்லிஸ், அதாவது வங்குரோத்துக்காரன், திவாலான மனிதன் யார் என்று தெரியுமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் கூறினார்கள், எங்களிடத்திலே திருகமோ தீனாரோ காசு பணம் இல்லாதவன் தான் திவாலான மனிதன் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்தில் திவாலான மனிதன் வங்குரோத்துக்காரன் யார் என்று சொன்னால் நாளைய மறுமையிலே தொழுகை, ஜகாத், நோன்பு, பல நன்மை சுமைகளை சுமந்து வருவான், நன்மை மூட்டைகளை சுமந்து வருவான். அந்த நேரத்திலே அவனுக்கு எதிராக ஒருவன் முறையிடுவான், இவன் என்னை ஏசினான், இவன் என்னை இட்டு கட்டினான், எனது பொருள்களை அபகரித்தான், எனக்கு அநியாயமாக அடித்தான் என்று ஒவ்வொரு மனிதராக அந்த சுவர்க்கத்திலே நுழைவதற்கு நன்மை மூட்டைகளை சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த மனிதனை பற்றி முறைப்பாடுகள் செய்யப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியாளன், நேர்மையாளன் என்ன செய்வான், முறைப்பாடு செய்யக்கூடிய மனிதனுடைய முறைப்பாட்டுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக யாரை முறைப்பாடு செய்யப்பட்டதோ அந்த மனிதனுடைய நன்மைகளை எடுத்து
ஒவ்வொன்றாக இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். இவ்வாறு முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். நன்மைகள் முடிந்து அவன் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்ற போது அந்த முறைப்பாட்டிற்கு அல்லாஹ் நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த முறையிட்ட மனிதனுடைய பாவ சுமைகளை எடுத்து அந்த மனிதனுக்கு சுமத்தாட்டப்பட்டு முகம் குப்புற நரகத்திலே வீசப்படும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளைய மறுமையிலே மனிதர்கள் எல்லாம் நிர்வாணமாக ஆடைகள் அட்டவர்களாக வருவார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பான். அந்த நேரத்திலே அண்மையிலே இருக்கக்கூடிய மனிதனும் வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய மனிதனும் அல்லாஹுடைய அழைப்பை ஒவ்வொருவரும் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் கூறுவான், அன்னல் மலிக், நான் தான் அரசன், அனத்தையான், நான் தான் அரசன் என்று அவனை புகழ்ந்து கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே எந்த மனிதனும் நுழைய முடியாது. அந்த நுழையக்கூடிய மனிதனுடைய அவனை பற்றி ஏதாவது முறைப்பாடுகள் வரும் என்றால் அந்த முறைப்பாட்டுக்கு தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னால் தான் அவன் சுவர்க்கத்திலே நுழைய முடியும். அதே போன்றுதான் நரகத்திலே எவரும் நுழைய முடியாது. சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளை பற்றி முறைப்பாடுகள் ஏதும் இருந்தால் அந்த முறைப்பாட்டுக்கு நீதி வழங்கியதற்கு பின்னால் தான் நரகத்திலும் நுழைய முடியும். எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு குத்து குத்து விட்டான் என்றால் அதற்கு கூட நீதி வழங்கப்பட்டதற்கு பின்னால் தான் சுவர்க்கத்திலோ நரகத்திலே நுழைய முடியும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, அல் யௌம துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் லா ஜுல்மல் யௌம். இத்தினத்திலே ஒவ்வொரு ஆத்மாவும் அவைகள் சம்பாதித்துக் கொண்டவைகளுக்கான கூலிகளை பிரதிபலன்களை வழங்கப்படும். இந்த நாளிலே எந்த அநியாயமும் கிடையாது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே மிகப்பெரிய வாதாட்டம், மிகப்பெரிய விவாதமாக அமையப் போவது எதுவென்றால் நாளை மறுமையிலே அந்த கியாமத்து நாளையிலே மனிதர்கள் பிறருடைய உரிமைகள் பற்றி முறைப்பாடு செய்வார்கள் என்றால், வாதாடுவார்கள் என்றால், இதுதான் மிகவும் கனதியான மிகவும் காரசாரமான வாதமாக அமையப் போகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹுக்கு மிக அண்மையிலே இருக்கின்ற போது அல்லாஹுக்கு மத்தியிலே முறைப்பாடுகள் செய்யப்படுகின்ற போது அங்கே யாரும் ஓடி ஒளிந்து விட முடியாது, எவைகளையும் மறைத்து விட முடியாது. நீதியாளன் தீர்ப்பு வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல் குர்ஆன் கூறுகிறது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, அந்த நாளிலே சகோதரன் தனது சகோதரனை விட்டு விரண்டோடுவான், தனது தாய் தந்தையரை விட்டு மனைவி மக்களை விட்டு ஒவ்வொருவரும் விரண்டோடுவார்கள். யாரும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். காரணம், அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் பராக்காகக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் ஈடுபடக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் தானாக சுயமாக சிந்திக்கக்கூடிய அவரவர்களுக்கென்று ஒரு சோழிகளும் வேலைகளும் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே மனித உரிமைகள் விடயத்திலும் அந்நியர்கள், அதாவது நமக்கு அண்மையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது பிறருடைய உரிமைகள் விடயத்திலும் குடும்பத்தினர்கள், உறவினர்கள், அதே போன்று பெற்றோர்கள், கணவன் மனைவி, இந்த அனைவருடைய உரிமை விடயத்திலும் அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு உரிமைகள் மீறப்படும் போதும், ஒவ்வொரு உரிமைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படும் போதும் அதற்கான தண்டனையை சுமந்தே தீர வேண்டும், அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான் என்பதை பயந்து மனித உரிமைகள், பிறருடைய உரிமைகள், குடும்பம், உறவினர்கள், பெற்றோர்கள், கணவன் மனைவி உரிமை விடயத்திலே மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமண உறவிலே அடிப்படையாக திருமண உறவு ஒன்று சேர்கின்ற போது, கணவன் மனைவியாக ஒன்று சேர்கின்ற போது அடிப்படையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்ப வாழ்விலே, திருமண வாழ்விலே இரக்கத்தையும் பாசத்தையும் கருணையையும் தான் அடிப்படையாக வைத்திருக்கிறான். அல் குர்ஆன் கூறுகிறது, உங்களிலிருந்தே உங்களுக்கான துணைவியர்களை நாம் படைத்தோம்,
இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. இவ்வாறு துணைவியர்களை படைத்தது எதற்காக என்று கூறும்போது, லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக, அதே போன்று வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் கருணையையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே கணவன் மனைவிக்கு மத்தியிலே மிகவும் அந்நியோன்னியமாக அழகான உறவு முறைகளை கொள்ள வேண்டும். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நன்மையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஏவிக்கொண்டே இருக்கிறான். அதே போன்றுதான் எவ்வாறு ஆண்களுக்கு உரிமைகள் இருக்கிறதோ, எவ்வாறு ஆண்களுக்கு கடமைகள் இருக்கிறதோ, அதே போன்ற சமமான உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, வலா தன்சவுல் ஃபத்ல பைனகும், நீங்கள் அவர்களுடன் உங்களுக்கு மத்தியிலே தயாள குணத்துடன் கருணையான இரக்கமான குணத்துடன் நடந்து கொள்வதை மறந்து விடாதீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமண உறவை, குடும்ப உறவை தந்துவிட்டு அவைகளிலே சில சட்டங்களையும் சில கடமைகளையும் வரைமுறைகளையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். அதற்கு பின்னால் இந்த வரைமுறைகள், இந்த உரிமைகள் நிறைவேற்றப்படுகின்ற போது அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற போது அவைகளுக்கான கேள்விகள் இருக்கின்றன. நன்மையான முறையிலே, ஒழுங்கான முறையிலே நடந்து கொண்டால் அதற்கான கூலிகளும், மாற்றமாக நடந்து கொண்டால் தண்டனையும் இருக்கின்றது என்பதையும் அல் குர்ஆன் கூறியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே உரிமைகள் முறையாக நிறைவேற்றப்படுகின்ற போது அதற்கான முழுமையான கூலியையும், அவைகளிலே துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது அல்லது பொழுதுபோக்காக நடக்கும் போது அதற்கான தண்டனைகளையும் சுமந்தே ஆக வேண்டும். இந்த சட்டம் என்பது, இஸ்லாம் வரையறுத்துள்ள தீர்ப்பு என்பது வெறுமனே நமது இன்பகரமான அல்லது நாம் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சட்டங்களாக அது கருதப்பட மாட்டாது, அல்லது வெறுமனே சமூகம் சார்ந்த சில சட்ட திட்டங்களாகவோ, அல்லது நாம் உலகத்திலே இருக்கக்கூடிய சட்ட வாக்கங்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களாகவோ அது அமைய மாட்டாது. மாறாக இந்த திருமண உறவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் என்பது, இந்த கடமைகள் என்பது தெய்வீக சட்டங்களாக இருக்கிறது, அல்லாஹ் கடமையாக்கிய சட்டங்களாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அத்தாட்சிகளையும், நபியுடைய வாழ்விலே பல வழிமுறைகளையும், இவைகளை பின்பற்றினால் வணக்கம், நன்மைகள் கொடுக்கப்படும் என்றும், எப்போது இந்த சட்டங்கள் மீறப்படுகிறதோ அவைகள் பாவமாக கருதப்படும், தண்டனைக்குரியதாக கருதப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் என்பது சோதனைக்குரிய, பரீட்சிக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. எனவே அந்த சோதனைக்குரிய இடத்திலே வாழ்கின்ற போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக, கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் நமது அசைவுகளை, நமது பேச்சுக்களை, நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை எப்போதும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், எப்போதும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகுல்லுகும் ராஇன் வகுல்லுகும் மஸ்ஊலுன் அன் ரஈயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களது பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படும். ஒரு மனிதன் தனது வீட்டை பற்றியும் அவர் மனைவியுடைய உரிமைகள் பற்றியும் கேட்கப்படும். மனைவி என்பவள் கணவனுடைய வீட்டை பற்றியும், கணவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பற்றியும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கற்றுப்படுங்கள். நிச்சயமாக ஆண் என்பவன் மனைவியை பற்றியும் மனைவியுடைய கடமைகள் பற்றியும், பெண் என்பவள் அதாவது மனைவி என்பவள் கணவனுடைய வீட்டை பற்றியும் கணவனுடைய உரிமைகள் பற்றியும் அவளுடைய பொறுப்புகளை பற்றி நாளையிலே விசாரிக்கப்படும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல இடங்களிலே மிகவும் கரிசனையாக, கவனமாக உபதேசம் செய்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமண உறவிலே வைத்திருக்கக்கூடிய மிகவும் பிரதானமான உரிமை, பிரதானமான கடமை என்னவென்றால்,
அவர்களுக்கு மத்தியிலே அந்நியோன்யமாக அன்பாக பாசமாக கருணையாக விட்டு கொடுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையிலே இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. எனவே ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்புடன் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அழகான முறையிலே அந்த அவர்களை நடத்தாட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்றுதான் ஆண்களுக்குள் உரிமை போன்று பெண்களுக்கும் இருக்கிறது. உங்கள் இருவருக்கு மத்தியிலே அல்லாஹ் கருணையையும் பாசத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பாந்தர்களே, அதே போன்றுதான் நல்ல திருமண பாசம் என்பது திருமண உறவு என்பது அவைகளுக்கு மத்தியிலே அடித்தளமாக அமைந்திருப்பது என்னவென்றால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னித்து நடக்க வேண்டும், நன்மையிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, வதஆவனூ அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹுவை அஞ்சுகின்ற விடயத்திலும் நன்மை செய்கின்ற விடயத்திலும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். வலா தஆவனூ அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலும் எதிரியாக நடந்து கொள்கின்ற விடயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இந்த அடிப்படை என்பது திருமண உறவிலே ஆழமாக பதியப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நன்மையிலே ஒருவர் ஒருவர் ஒத்துழைக்க வேண்டும், பாவத்திலே ஒருவர் ஒருவரை ஒருவர் தவிர்ந்து கொள்வதற்காக பாவத்தை விட்டும் தூரமாகுவதற்காக ஒத்துழைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் கணவன் மனைவிக்கிடையிலே தெளிவான அழகான உறவுகள் என்பது எவ்வாறு வெளிப்படும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒருவர் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை பாராட்ட வேண்டும். அவர்களை அவர்களுடைய மரியாதையை கௌரவத்தை பேண வேண்டும். ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய உறவுகளையும் மனைவி கணவருடைய உறவுகளை உணர்வுகளையும் மதித்து நடக்க வேண்டும். அதே போன்றுதான் ஒருவருக்கொருவர் நல்ல செயல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதற்கு மாற்றமாக துரோகம் செய்வது அல்லது வேதனை செய்வது கெட்ட வார்த்தைகளால் கெட்ட செயல்களால் அவர்களுடைய மனதை புண்படுத்துவதெல்லாம் இது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழி அல்ல, அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை அல்ல. இவைகளை எல்லாம் நோவினை செய்வது, தீங்கு செய்வது, அவர்களை துன்புறுத்துவது, இவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த திருமண உறவுகளிலே மிகவும் முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் இரகசியங்களை பேண வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே எத்தனையோ இரகசியங்கள் இருக்கலாம், அந்தரங்க செய்திகள் இருக்கலாம், இவைகளை எல்லாம் கட்டாயமாக பேண வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த இரகசியங்களை மக்கள் மன்றத்திலே நாம் மக்கள் மன்றத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அவைகளை பரப்பக்கூடாது. இவ்வாறு இரகசியங்களை வெளியிடுவது என்பது அமானித மோசடியாக துரோகமாக கருதப்படும். யாரிடத்தில் அமானித மோசடி இருக்கிறதோ அவரிடத்திலே ஈமான் குடிகொள்ள மாட்டாது. குறிப்பாக கணவன் மனைவியுடைய அந்தரங்க தனித்துவமான செய்திகளை எல்லாம் வெளியிடுவது என்பது உண்மையிலே பாரதூரமான சதிமோசமான வேலையாக இருக்கிறது. எனவே இவ்வாறான இரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் கூட, கணவன் மனைவி வாழ முடியாமல் பிரிகின்ற சந்தர்ப்பம் வந்தால் கூட, நாம் ஒற்றுமையாக இருந்த வேளையிலே நடந்து கொண்ட இரகசியங்களை மக்கள் மன்றத்திலே பகிர்வது என்பது சதி மோசடியாக துரோகமாக கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, லா தஹூனுல்லாஹ வர்ரசூல், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் சதிமோசம் செய்ய வேண்டாம். வதஹூனு அமானாத்திக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்துக்கும் சதிமோசம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறு இரகசியங்களை பகிர்வதென்பது சதிமோசமாக துரோகமாக கருதப்படுகிறது. அதுவும் தற்போது சமகாலத்திலே சமூக ஊடகங்களிலே, அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக இவ்வாறு இரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என்றால் உண்மையிலே மிகவும் பாரதூரமான மிகவும் தண்டனைக்குரிய விடயமாக கருதப்படும். எனவே அமானிதங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள். இரகசியங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் கெட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களிலே மிகவும் கெட்டவன் யார் என்றால், நாளை மறுமையிலே மிகவும் கெட்டவனாக கருதப்படக்கூடியவன் யார் என்றால், ஒரு மனிதன் தனது மனைவியிடத்திலே பலவாறாக நடந்து கொள்வான், ஆனால் அந்த நடந்த அந்தரங்க செய்திகளை இரகசியங்களை
யார் வெளியிடுகிறானோ அவன் தான் நாளை மறுமையிலே மிகவும் கெட்டவனாக கருதப்படுவான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே ரகசியங்களை பேண வேண்டும், ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் பிறருடைய கௌரவத்தை அதாவது பாதிக்கக்கூடிய முறையிலே கணவனுடைய கௌரவமாக இருக்கலாம், மனைவியுடைய கௌரவமாக இருக்கலாம். எனவே ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் அமானிதம் என்று நினைத்து இவைகளை பாதுகாப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள உறவுகளில் உரிமைகளில் உள்ளதுதான் சொத்துரிமையாக இருக்கிறது. கணவனுக்கு பங்கு இருக்கின்ற போது, அதாவது கணவனுக்கு எவ்வாறு சொத்துரிமை இருக்கிறதோ அதே போன்றும் மனைவிக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவரவர்களுக்கு வர வேண்டிய இஸ்லாம் நிர்ணயித்த அந்த பங்குகளை முறையாக கொடுத்து விட வேண்டும். அவர்களுடைய சொத்துரிமையை ஒரு நாளும் தடை செய்து விடக்கூடாது, அவைகளை கொடுக்காமல் தடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவைகள் எல்லாம் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளாக இருக்கிறது, அல்லாஹ் அமைத்த சட்டங்களாக இருக்கிறது. எனவே இவைகளிலே யாரும் வரம்பு மீறிவிடக் கூடாது. உரிய நேரத்திலே உரிய முறையிலே இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த முறைகளை பேணி அவர்களுக்குரிய சொத்துரிமைகளை வழங்க வேண்டும். யாரெல்லாம் இவைகளை மறந்து இவைகளை எல்லாம் வெறுத்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து அல்லாஹ் விதித்த வரம்பு முறைகளை வரம்புகளை மீறி நடக்கிறார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நரகத்திலே நுழைய வைத்து நிரந்தரமாக நரகத்திலே தான் அவர்கள் இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே கணவனுக்கென்று சில கடமைகளையும் மனைவிக்கென்று சில கடமைகளையும் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றது. அவைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுத்தவரையிலே கணவனுக்கு தேவைப்படுகின்ற போது அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மனைவி ஒருபோதும் பின்வாங்க கூடாது. அதே போன்று கணவனுடைய மானத்தை கௌரவத்தை அந்தஸ்தை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று கணவனுடைய அனுமதியின்றி எந்த சந்தர்ப்பத்திலும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அதே போன்றுதான் கணவன் மனைவி மீது செய்ய வேண்டிய கடமையை பொறுத்தவரையிலே கணவன் மனைவிக்குரிய அந்த திருமண சதாக் மகர் என்பதை கொடுத்து விட வேண்டும். மனைவிக்குரிய செலவு இனங்களை கொடுக்க வேண்டும். அவளுக்குரிய இருப்பிடம், அவள் அணிவதற்கான ஆடைகள், அதே போன்று ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் நீதமாக அவர்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்ள வேண்டும். இது கணவனுக்குரிய கடமைகளாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து உபதேசம் செய்கின்ற போது பெண்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று வசியத் செய்திருக்கிறார்கள். அவர்கள் உடன்படிக்கையை செய்திருக்கிறார்கள், உபதேசம் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒரு உதவியாளராக இருக்கின்றார். அதுதானே அல்லாமல் வேறு அவர்கள் அடிமைகளாகவோ அல்லது வேறு கண்கொண்டு பார்க்கக்கூடிய நிலைமையில் அந்த மனைவிகள் பெண்கள் இல்லை என்பதை நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது தெளிவான முறையிலே ஏதாவது முறைகேடான விடயங்கள் பாவமான விடயங்கள் நடந்துவிடும் என்றால் அவர்களை தண்டிப்பதற்காக அவர்களை சீர்திருத்துவதற்காக இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையின் என்னவென்றால் முதலாவது கட்டமாக அவள் பாவத்தில் ஈடுபட்டு விட்டால், அவள் விரும்பத்தகாத நிகழ்வில் ஈடுபட்டால் அவளை படுக்கையிலே ஒதுக்கி நடக்க வேண்டும். அவ்வாறு அதிலும் திருந்தாவிட்டால் அவளுக்கு காயம் ஏற்படாத முறையிலே அவளை தண்டிக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் பரஸ்பரத்துடன் நீதமாக நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் பெண்ணை பொறுத்தவரையிலே கணவனுக்கு விருப்பமில்லாத கணவன் விரும்பாதவர்களை வீட்டில் அனுமதிப்பதோ அல்லது தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதோ இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கணவனை பொறுத்தவரையிலே மனைவிக்குரிய அணியக்கூடிய ஆடைகள் உணவு வகைகளை அழகான முறையிலே நிறைவேற்றுவதற்கு கணவன் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார் விடயத்திலே, உங்களுடைய மனைவி மக்கள் விடயத்திலே, அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற விடயத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உரிமைகள் விடயத்தை பற்றி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைய மறுமையிலே எந்த அளவுக்கு அல்லாஹ் நீதி வழங்குவான் என்றால், ஒரு கொம்பு உள்ள ஒரு ஆடு இன்னும் ஒரு ஆட்டை முட்டிவிட்டதென்றால் அல்லது குத்தி விட்டதென்றால் அதற்கும் கூட அல்லாஹ் நீதியை வழங்கிக் கொடுப்பான், நீதி
நன்மையை வழங்கி கொடுப்பான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே ஒவ்வொருவரும் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மரணம் வருவதற்கு முன்னால் உங்களிடத்திலே பிறருடைய உரிமைகள், பிறருடைய கொடுப்பனவுகள் இருந்தால் அவைகளை கொடுத்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உரிமைகள் விடயத்திலே ஹலால் தேடிக் கொள்ளுங்கள். நாளை மறுமையை வருவதற்கு முன்னால், நீங்கள் மரணத்தை எத்திக் கொள்வதற்கு முன்னால் பிறருடைய சொத்துக்கள், பிறருடைய உடைமைகள் இருந்தால் உடனடியாக அவைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஒவ்வொருவருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அவசரமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், ولا يجرمنكم شنآن قوم على الا تعدلوا اعدلوا هو اقرب للتقوى. இந்த நீதியை வழங்க வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லா இடங்களிலும் அல் குர்ஆனிலும் சரி அல்லாஹின் தூதருடைய போதனைகளும் சரி அடிக்கடி காணக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், எந்த சமூகத்தவரின் விரோதமும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளாதிருக்க உங்களை திண்ணமாக தூண்டிவிட வேண்டாம். எவ்வளவு விரோதம் இருந்த போதிலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள். அதுதான் பயபக்திக்கு மிக நெருக்கமானதாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஒருவருடன் கோபமாக இருக்கிறோம் அல்லது துரோகமாக இருக்கின்றோம் என்ற அந்த நிலையிலும் கூட நீதி நேர்மை தவறக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே மனித உரிமைகள் என்பது மிகவும் பாரதூரமான, மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே பிறருடைய உரிமைகளை நாம் முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு என்பது, கணவன் மனைவி உரிமை என்பது, கணவன் மனைவியுடைய கடமைகள் என்பது மிகவும் கவனமாக, மிகவும் கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருடைய உரிமைகளை உரையாக பேணி உரிய நேரத்திலே உரிய முறையிலே அவைகளை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.